ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைஸியான கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, 20 இல்லைனா 25 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 15 போல் காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது பூண்டு சேர்த்துடலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 மினிட்ஸ் அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே அரைச்சிக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டின அப்புறமா 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம். எல்லாம் சேர்த்து அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடயே சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்பைஸியான கார்லிக் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.